அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மறைஞ்சிருந்து தெல்ல தெளிவா பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா நீ சொல்றதுக்கும் நான் கேள்விப்பட்டதுக்கும் ஒரே ஒரு விஷயம் முரண்பாடா இருக்கே. என்ன முரண்பாடா இருக்கு? இல்ல அந்த ராமுக்கு அந்த கணேஷ் லவ் பண்ற விஷயம் தெரியும் தானே? தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் கணேஷ அவங்க அப்பன் சிதம்பரத்துக்கிட்ட மாட்டி விட்டான்? அதுவா மேம், இந்த ராம இருக்கானே அவன் சரியான அரக்கு இருக்க. எப்ப என்ன பேசுவான் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது மேடம். இந்த மீனா பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எப்பவுமே ஏ அப்பா கௌரவம் தான் முக்கியம், அதை தாண்டி எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லி அப்பா கௌரவம் தான் முக்கியம் மூச்சுக்கு மூச்சு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு மீனா வீட்டுக்கு வந்த உடனே தேவி கணேஷ் லவ் பெருசுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான். இப்ப மறுபடியும் என்னாச்சுன்னே தெரியல மேடம், அப்பா கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லி இவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் செய்த வேலையில அந்த மீனா ரொம்ப அப்செட் ஆயிருப்பாளே. ஆமா மேடம், மீனா இவன் பண்ற வேலையால என்ன பண்றதுனே தெரியாம இஞ்சி தின்ன மாதிரி முழிச்சுகிட்டு இருக்கா. சரி அவளை விடு, அந்த வீட்ல கணேஷ் தேவிய லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதும் சத்யமூர்த்தியும் சிதம்பரமும் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஆக்சுவலா மேடம், அந்த பசங்க லவ் மேட்டர் இன்னும் அவங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். இந்த கணேஷ் பையன் மாட்டிக்கிட்ட உடனே அந்த தேவி ஆமா லவ் பண்றேன்னு சொல்லி ஓபனா ஒத்து பண்ணி பார்த்தா அதுக்கு உள்டாவா எனக்கு உடம்பு சரியில்ல, அத விசாரிக்க தான் இந்த கணேஷ் பையன் ரூம்க்குள்ள வந்தா ராமானா அதை எங்க பார்த்தா பிரச்சனை ஆயிடுமோனு அவனை ஒளிய வச்சு அப்படின்னு சொல்லி கணேஷ காப்பாத்தி விட்டுட்டா மேடம். எனக்கு என்னவோ சிதம்பரத்துக்கும் சத்யமூர்த்திக்கும் ஏதோ லைட்டா டவுட் வந்து சத்யமூர்த்தி தன் பையனுக்கு ஒரே மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சபதம் விட்டாரு. உடனே சிதம்பரம் என்ன பண்ணாரு, சத்யமூர்த்தி பையனுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஏன் பொண்ணு கல்யாணத்தை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு இவரும் ஒரு திரும்ப சபதம் விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க உங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு தோணுது மேடம். நீ அங்க நடக்கிற விஷயத்த மட்டும் சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஐடியா சொல்லாத. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்ப ஆடணும் எப்படி ஆடணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அண்ணே என்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்ன்றதுக்காக தான் நீ சொல்றது எல்லாத்துக்கும் நான் தலைய ஆட்டிக்கிட்டு வாய மூடிக்கிட்டு இருக்கேன். சொல்லுமா? அஞ்சலி போன் பண்ணிருந்தா, அந்த சிதம்பரமும் சத்யமூர்த்தியும் அவங்க பிள்ளைங்க லவ் பண்றது தெரியாம அவங்களுக்கு வேற வேற இடத்துல சம்பந்தம் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாம அவங்க குடும்பத்தை சின்ன பின்ன படுத்த கடவுளா பார்த்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸா கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சத்யமூர்த்தி ஐயா. வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சத்யமூர்த்தி ஐயா தாம வர சொல்லி இருந்தாரு. ஐயா இருக்காருங்களா? மாப்பிள்ள வீட்டுல இல்ல, இப்பதான் வெளியில போனாரு, வர நேரம் தான். ஆனா உங்களை எதுக்கு வர சொல்லிருக்காரு? ஜோசியக்காரன எதுக்குமா வர சொல்லுவாங்க? யாருக்காவது ஜாதகம் பாக்குறதுக்கு வர சொல்லிருப்பாரு, யாருக்கு என்ன ஏதுன்னு சொல்லலமா? ஜோசியக்காரர் எதுக்கு திடீர்னு வர சொல்லிருக்காரு? சரி சரி, நீங்க உட்காருங்க, மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, போங்க. பாட்டி, யார் இவரு? நம்ம குடும்ப ஜோசியர் தான், மாப்பிள்ள வர சொன்னாரா வந்திருக்காரு. காரணம் இல்லாம சத்யமூர்த்தி சார் இவர் வர சொல்லிருக்க மாட்டாரே. எனக்கு எதுக்கு பாட்டி ஜாதகம் எல்லாம் பாத்துக்கிட்டு?
என்ன மீனா இப்படி கேக்குற? ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கேன் பாட்டி இவர்கிட்ட ஜாதகம் எல்லாம் பாத்துக்கிட்டு? எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் தான் எனக்கே தெரியுமே. சத்யமூர்த்தி சாரும் சிதம்பரம் சாரும் அவங்க பகைய மறந்துட்டு ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும் போதுதான் என் கல்யாணம் நடக்கும். என்ன மீனா இப்படி கேக்குற? உன் ஜாதகத்தை வச்சு பார்த்தோன்னு வெயி, உங்க கல்யாணம் எப்ப நடக்கும்னு தெரிஞ்சிரும்ல. அத தெரிஞ்சுகிட்டா அவங்க ரெண்டு பேரும் எப்ப சேருவாங்கன்னு தெரிஞ்சிரும். என்ன பாட்டி சொல்றீங்க? நீ தானே மீனா சொன்ன அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுன்னா உங்க கல்யாணம் நடக்கும்னு. உங்க கல்யாணம் எப்ப நடக்கும்னு தெரிஞ்சுகிட்டா அவங்க ரெண்டு பேரும் எப்ப ஒன்னா சேருவாங்கன்னு தெரிஞ்சிரும்னு அதுக்குதான் அப்படி சொன்னேன். பாட்டி நீங்க எப்போ இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்க? மீனா கிண்டலுக்கு சொல்ல மீனா, இதுல என் சுயநலமும் இருக்கு. நீ தானம்மா சொன்ன உனக்கு கல்யாணம் நடக்கும் போது உங்க அம்மா இங்க வருவாங்கன்னு. எனக்கு என் பொண்ணு பாக்கணும் போல இருக்கு மீனா. அதனாலதான் உன் கல்யாணம் எப்ப ஆகும்னு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாட்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே நடக்கும். அந்த ஒரு நாள் வர்றதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது? பாட்டி நான் இன்னும் 6 மாசம்தான் உயிரோட இருப்பேன்னு மத்தவங்க கிட்ட நீ பொய் சொல்லிருந்தாலும் விதி வந்தா எனக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்ல மீனா. நான் சாகிறத பத்தி கூட கவலைப்படல மீனா. எனக்கும் எப்ப என் புருஷன் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாட்டி மீனா, அப்படி நான் போறதுக்கு முன்னாடி என் பொண்ணு முகத்தை ஒரு தடவையாவது பாத்துருணும்னு ஒரு பெத்த தாயா பரிதவிச்சிட்டு இருக்கேம்மா. மீனா அதனாலதாம்மா கேக்குறேன், உன் ஜாதகத்தை பாத்துரலாம் மீனா வா. ஒரு அம்மாவா நீங்க உங்க பொண்ண பாக்கறதுக்காக என்னோட ஜாதகத்தை பாக்கணுங்கிறீங்க. ஆனா நான் என் அம்மாவையே பார்த்தது இல்லையே, அப்புறம் எப்படி எனக்கு ஜாதகம்? நான் ஒரு அனாதைன்னு தெரியாம நீங்க என்கிட்டயே ஜாதகம் கேட்டா நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? மீனா என்ன யோசிக்கிற? உனக்கு ஜாதகம் பாக்கலாம்னு சொன்னேன், உன்னையே ஜாதகம் பாக்க சொன்ன மாதிரி நிக்கிற. வா. இல்ல பாட்டி வேண்டாம். பாட்டி வா. இல்ல பாட்டி வேண்டாம். பேசாம வா, சொல்றத கேளுங்க. வா பாட்டி. வேண்டாம் பாட்டி. ஐயா மீனாக்கு ஜாதகம் பாருங்க. தாராளமா பாட்டி. என்கிட்ட ஜாதகம் எல்லாம் இல்ல பாட்டி, எனக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கையே இல்ல, அதனால நான் அதை வச்சுக்கறதே இல்ல. ஜாதகம் இல்லையா? என்ன மீனா சொல்ற நீ? என்னம்மா இந்த பொண்ணுக்கு ஜோசியம் பாக்கணும்னு சொன்னீங்க? நீங்க பேசிக்கிறத பார்த்தா என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுதே. அப்படியெல்லாம் இல்லையா? இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட ஜாதகம் இல்லனாலும் பரவாயில்ல, உங்க பிறந்த நாளையும் பிறந்த தேதியும் சொல்லுங்க, நானே உங்களுக்கு ஜாதகம் எழுதி உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எத்தனை குழந்தைங்க பிறக்கும், அவங்களுக்கு என்னென்ன பேர் வைக்கலான்னு புட்டு புட்டு